ஜுக்கி மிஷினு DDL81E. இந்த மாடல் வந்து நான் என்ன பண்ணேனா, ஆயில் டேங்க் ரொம்ப கருப்பாயிடுச்சு, அது வந்து அந்த டிடர்ஜென்ட் பாட்டில்லேயே அதுக்குள்ளே போட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இருக்கிற பிளேட்டு பல்லெல்லாம் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். ஆயில் டேங்க்கே எடுத்தாச்சு, ஆயில் டேங்க்கே கீழே இருந்து எடுத்துகிட்டு நான் அதை வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்கு பாருங்க காட்டுறேன். பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக அழுக்காக இருந்தது. ஒன்று தொடச்சேன், இதுக்கு மேலே கை உள்ளே போகல, ப்ரஷ்ஷு விசு வச்சு தேய்ச்சியும் பார்த்துட்டேன். தேய்ச்சிட்டு வெயிலில் காய வச்சிங்கன்னா இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகும், ஃபுல்லாகவே ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் இது கொஞ்ச நேரம் முடிஞ்சவனே இப்படி டேன் பண்ணி வைக்கணும். அது எடுத்துதான் இது டேன் பண்ணி வச்சுட்டு ஒரு கால் கைட்டு போகிறது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்க்ரூவும் இந்த ஸ்க்ரூவும் இந்த கைடு கட்டிடுவேன். நீடில் வந்து அப்படி தான் இருக்கும், பல் அடுக்கில் இருக்கலாம் க்ளீன் பண்ணோம். இது வந்து ஆயில் வந்து நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஜுக்கிக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ஆயில்னு இல்லை, எல்லா ஆயிலும் போடலாம். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த நாற்று அடிக்கிற ஆயில் தயவுசெய்து எடுத்துடுங்க, அது மேலே டாக்அப் பண்ணாதீங்க. அப்போ பண்ணும்போது நாற்று அடிச்சுட்டே இருக்கும், மேலே மேலே வந்து பார்ட்ஸ் எல்லாம் பச்சை பச்சையாக இருக்கும். இந்த மாதிரி க்ரீன் கலரில் அப்சர்வேஷன் போய் பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிளேட்டை கைட்டை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கைடு கைட்டுதான், கைடு கைட்டு தொலைத்தட்டு இல்லை, கீழே டேங்க் இல்லை இல்லையா, அதனால நான் கையில எல்லாம் ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும். லூஸ் பண்ணி பொறுமையாக எடுத்துட்டு அடுத்து இந்த பிளேட்டு ஸ்க்ரூவை கைட்டணும். இப்போ வந்து நான் வந்து டென்ஷன் செட்டை துடைக்கப்பேன். ஒன்றும் இல்லை, நல்லதாக இருக்கும் டென்ஷன் செட்டு, ஸ்ப்ரிங் நல்லா இருக்கும், கட் ஆகும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ரொம்ப முக்கியம், இந்த ஸ்ப்ரிங் இல்லை அப்படின்னா மிஷின் வந்து நூல் கட் ஆகிட்டே இருக்கும். நேராக போகிறேன், நூல் துடைக்கும். இந்த பிளேட்டு கூடயும் ஓப்பன் பண்ணி இது துடைக்கும். நம்ம கையில் மொபைல் இருக்கிறதுனால அது துவைக்க கொஞ்சம் கஷ்டமாக, இல்லைன்னா ரெண்டு கையில் வச்சுட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆயில் டேங்க் உட்கார இருக்கணும். இது எடுத்துடலாம், நான் வெளியிலே எடுத்துகிட்டேன் ஆயில் டேங்க், வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே உட்கார வச்சேன். ஓகே, நான் மிஷினை சாய்க்கிறேன். மிஷின் சாய்ச்சிட்டு இதுக்குள்ளே உட்கார வைக்கணும், ஆனால் கிரிட்டிக்கல், அதனால் வந்து முடிஞ்சால் மிஷின் வெளியில் எடுத்துடணும். ஏன்னா உங்களுக்கு இடிக்கு உள்ளே இப்படி உட்கார வைக்கும் போது இடிக்கும் டேங்க்கு. நான் எடுத்துகிட்டு எங்கே வைக்கிற பாருங்க, முடிஞ்சால் கீழே வச்சுக்கோங்க. நான் டெக்னிக்கல் டீம்னால நான் மேலே வச்சு பண்ணுவேன், நீங்கள் பண்ணாதீங்க. வெயிட்டுங்க, தூக்கி மேலே வச்சாச்சு, தூக்கி வச்சுட்டு பாருங்க பெல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். சாய்ச்சிட்டு பெல்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த ஆயில் டேங்க்கு உள்ளே உட்காருக்கேன், அப்படியே எடுத்துகிட்டு போய் ரைட்லேருந்து ஃபுல்லாக பொறுமையாக பண்ணணும். ஓகே, இந்த எஜ்ஜு இந்த எஜ்ஜு இந்த எஜ்ஜு இந்த எஜ்ஜெலாம் ரப்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் மெயினு. அதுக்கப்புறம் வந்து இந்த கார்னர்லாம் பார்க்கணும், இந்த இடத்துலலாம் ஏதாச்சும் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். தண்ணி இல்லைன்னா தண்ணி இருந்தால் க்ரீன் ஆகும் மறுபடியும், அதனால் தொடச்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் கை வச்சு பார்த்திங்கன்னா கொதிக்குது, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது, வெயிலில் காய வச்சது, இங்கே வெயிலில் காய வச்சது. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆயிலை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், சேஃப்டிக்கு இந்த கொடையை ஓடணும், இல்லைன்னா ஆயில்னா பம்ப் அடிச்சு கீழே வரும்போது மொட்டை இதுக்குள்ளே வளைஞ்சு போயிடும். என்ன பண்ணுறோம், இந்த ஆயிலை உள்ளே போகிறோம். இதுக்குள்ளே ஒரு மேக்னெட் வரும், அதை நான் எடுத்துட்டேன், அதை லாஸ்ட்டாக காட்டுறேன். ஓகே, இதோட ட்ராப் பண்ணி ஸ்டாப் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா ஹைக்கும் லோக்கும் நடுவில் கரெக்டாக லெவலாக வச்சுருக்கேன், ரொம்ப ஹையும் ரொம்ப ஹை கொஞ்சம் போயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சக்கிங்கில் கரெக்டாகிடும். இப்போ நான் வந்து மிஷின் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குல்ல, அப்போ உள்ளே வலிக்க வச்சு கொஞ்சம் கரெக்ட் லெவலில் வரும். த்ரெட்டிங் பாருங்கள், 1, 2, 3, 4 டக்அப் ஸ்ப்ரிங்கில் போட்டிருக்கிறேன். அழுக்கும் போது ஆக்ஷன் ஆக பாருங்கள், அப்போ தான் நம்ம வேகமாக தைக்கும் போது நூல் கட்டே ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தைக்கிறோம், என்ன தையல் இருக்குது, 3 இருக்குது. நான் வந்து 3 இருக்கிட்ட பரவலாம், என்ன இருக்கிறோமோ அது நான் வேகமாக தைக்க போகிறேன். சவுண்டு மட்டும் பரவாயில்ல, சூப்பராக இருக்கும். பேக் டேக் எடுக்கிறேன், நூல் கட்டாக தான் செக் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும் மிஷின். ஷட்டில் நம்பவே முடியும், ரொம்ப நாய்ஸ், ரொம்ப அருமையாக இருக்கும் ஷட்டில் நாய்ஸ். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, கரெக்டாக அவங்க வந்து சர்வீஸுக்கு கரெக்டாக கூப்பிட்டு பார்த்துக்கிறாங்க. ஜிக்கியில் என்ன மாதிரி பாருங்க காய்ஸ், அனைவருக்கும் இப்போ வந்து நான் பண்ணது எல்லாமே ஓகே காய்ஸ், க்ளீனிங் முடிஞ்சிச்சு, மிஷின் ரன் பண்ணியாச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறேன், இது ஜாக்கில் ஜாக்கும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி போடுறேன். இது வந்து ஜுக்கி இருக்கிறதுல கொஞ்சம் காஸ்ட்லியான மிஷின். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
இதிலே வந்து கிளச் மோட்டர், இது கிளச் மோட்டர் வேணாம் அப்படின்னா சர்வோ வந்து தனியாக வாங்கி மாட்டிக்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.